ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம யானையை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே யானைனா சின்ன வயசில் உள்ளவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்குங்க. அது மாதிரி தான் எனக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க யானையை பற்றி நம்ம சில விஷயங்கள் பார்க்கலாம். யானையில் மூணு வகை இருக்குது: ஆப்பிரிக்க புதிர்வெளி யானை, ஆப்பிரிக்க காட்டு யானை, ஆசிய யானை. ஆனால் ஒரு வெஜ்ஜுங்க. ஆமாங்க, இது தாவரத்தை மட்டுமே உண்டு உயிர் வாழுது. இதோட வாழ்நாள் சராசரியாக 70 ஆண்டுகள். யானை அபார ஞாபக சக்தி கொண்டது. யானைக்கு தமிழில் அநேக பேர் இருக்குது. அதில் ஆண் யானைக்கு களிரொன்றும் பெண் யானைக்கு பிடினும் பேர். யானையோட விருப்பமான உணவு பார்த்திங்கன்னா மூங்கிலும் கரும்பும். ஒரு நாளில் ஒரு யானை 16 மணி நேரமும் சாப்பிட்டுட்டே இருக்குது. ஏன்னா யானை சாப்பிட்றதுல 40% மட்டும்தான் அதுக்கு செரிமானம் ஆகுமா. ஸோ அதனால தான் அது அவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டே இருக்குது. ஒரு நல்ல யானை ஒரு நாளைக்கு 140 முதல் 270 கிலோ வரைக்கும் சாப்பிடுமா. யானையோட தந்தம் தாங்க அதோட பல்லே. ஆசியாவில் பார்த்தீங்கன்னா ஆண் யானைகளுக்கு தந்தங்கள் காணப்படுது, பெண் யானைகளுக்கு தந்தம் ரொம்ப ரொம்ப ரேரு. இதே ஆப்பிரிக்காவில் பார்த்தா ஆப்பிரிக்காவில் ஆண் பெண் 2 யானைகளுக்குமே தந்தங்கள் காணப்படுது. ஆப்பிரிக்க யானை உருவத்தில் மிக பெரியது, அதோட காது மடல் மிக பெரியதாக இருக்கும். நம்ம யானை அடிக்கடி மண்ணை வாரி தான் மேலே போடுறத பார்த்துருப்போம். அது ஏன் அப்படி பண்ணதுன்னா, தன் உடல் சூட்டை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக அப்படி பண்ணது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யானையோட மூளையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். யானையோட மூளை ரொம்ப பெருசுன்னு சொல்கிறாங்கங்க. அதோட எடை 5 கிலோகிராம் இருக்குமா. மனிதர்களுக்கு அடுத்து அறிவில் சிறந்தது யானை தான்னு சொல்கிறாங்க. அது இறக்க உணர்ச்சியும் கொண்டதான். யானைக்கு கேட்கும் திறனோ முகரும் திறனோ ரொம்ப அதிகமாக. தூரத்தில் ஒருத்தங்க வந்தாலே அவங்களோட அதிர்வை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருமா. நிலத்தில் வாழும் விலங்குகள்லேயே யானை தான் மிகப்பெரியது, மிக வலிமை வாய்ந்ததும் தாங்க. யானையை ஒரு சிங்கம் தனியாக வந்தால் கூட வேட்டையாட முடியாது, ஏன்னா சிங்கத்தை விட அதிக வலிமை வாய்ந்தது யானை. நம்ம யானைலாம் கூட்ட கூட்டமாக போகிறத பார்த்துருப்போம். ஆமாங்க, அந்த பெண் யானைகள் குடும்பமாக தான் இருக்குமா. தாய், சகோதரி, மகள் அப்படி தான் அதுவும் வாழுதான். கேட்கவே நல்லா இருக்குல்ல. ஆண் யானைகள் பருவம் ஏது வரைக்கும் தான் தன் தாயோடு இருக்குது, பின் பெரும்பாலும் அது தனியாகவே வாழுது. பெண் யானைகளும் இனப்பெருக்க நேரத்தில் தனியாக தான் வாழுது. யானையின் கர்ப்ப காலம் வந்து 22 மாதம். யானை பிறந்த உடனே 90 முதல் 115 கிலோ எடை கொண்டு தான் இருக்குது. யானை குட்டி போடுற நேரத்தில் மற்ற வளர்ந்த யானைகள்லாம் மிகவும் உதவியாக இருக்குது. இது கேட்கப்பவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. யானை உருவத்தில் பார்க்க பெருசாக இருந்தாலும் அது செங்குத்தான மலையில் கூட டக்குன்னு கீழே இறங்கி வந்துருமாங்க. யானைகளால் தான் காடுகள் வளருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ யானையை அழிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக காடுகளும் அழிக்கப்படுது. யானையை நேசிப்போம், பாதுகாப்போம். என்ன வியூவர்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.